நண்பர்களே இன்று நமது கீ சேனலில் நாம் பார்க்க இருப்பது பிஎஸ் சிக்ஸ் அதாவது பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் என்பது பற்றி வாகனங்களில் இருந்து வெளியேறும் மாசுக்காற்று மற்றும் அதன் அளவுகளை கணக்கில் கொண்டு பிஎஸ் ஒன்று பிஎஸ் ரெண்டு பிஎஸ் மூணு பிஎஸ் நாலு பிஎஸ் ஆறு என பிரித்துள்ளனர் தற்போது வாகனங்கள் பிஎஸ் நாலுக்கு உட்பட்டு இயங்கி வருகின்றன இந்த நிலையில் வாகனங்களை பிஎஸ் ஆறு விதிமுறைக்கு அமுல்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது வாகனப் புகையின் காரணமாக உருவாகும் காற்று மாசுபாடு அதிகரித்து வரும் நிலையில் ஏப்ரல் ஒன்று முதல் டெல்லியில் மட்டும் பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் எரிபொருட்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நாட்டிலேயே மிக அதிக அளவு காற்று மாசுபாடு உடைய இடங்களில் ஒன்றாக டெல்லி இருப்பதால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் இந்தியா முழுக்க பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் அறிமுகப்படுத்தப்படும் காற்று மாசுபாட்டை குறைக்க எரிபொருளில் மாற்றங்கள் ஏற்படுத்துவதில் ஐரோப்பாவை விட பின்தங்கியிருந்த இந்தியா பாரத் நிலை ஆறு பாரத் ஸ்டேஜ் சிக்ஸை அறிமுகப்படுத்துவதன் மூலம் ஐரோப்பாவின் யூரோ சிக்ஸுக்கு இணையான தரத்தை பெற இருக்கிறது ஐரோப்பா எரிபொருள் தரத்தில் மாற்றம் ஏற்படுத்தும் வகையில் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூ தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு யூரோ ஒன்னை கொண்டு வந்தது ஆனால் யூரோ ஒன்றுக்கு இணையான தர நிர்ணயமான பாரத் நிலை ஒன்று இரண்டாயிரம் ஆண்டில்தான் இந்தியா கொண்டு வந்தது ஐரோப்பாவில் அப்போது யூரோ மூன்று செயல்பட்டு வந்தது இந்நிலையில் யூரோ ஆறு ஐ ஐரோப்பாவில் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் இந்தியாவும் மிக வேகமாக செயல்பட்டு பாரத் ஸ்டேஜ் சிக்ஸை கொண்டு வந்திருப்பது வரவேற்கத்தக்க நிகழ்வாகும் முன்னதாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்குள் பாரத் ஸ்டேஜ் ஐந்தை பாரத் ஸ்டேஜ் ஃபைவ் என்பதையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள் பாரத் ஸ்டேஜ் சிக்ஸையும் கொண்டுவரத்தான் இந்தியா திட்டமிட்டிருந்தது இருப்பினும் சுற்றுச்சூழல் மாசு அதிகரிப்பு மற்றும் ஐரோப்பிய தர நிர்ணய முறைக்கு ஈடுகொடுத்தல் போன்றவற்றை கணக்கில் கொண்டு பாரத் ஸ்டேஜ் ஃபைவ் செயல்படுத்துவதைக் கைவிட்டு நேரடியாக பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் தாவியிருக்கிறது அரசு பாரத் ஸ்டேஜ் சிக்ஸ் டீசலில் உள்ள சல்ஃபர் அளவு பாரத் ஸ்டேஜ் நாலில் உள்ளதை விட மிகவும் குறைவாகும் பத்து லட்சத்துக்கு ஐம்பது பங்கு என்ற அளவில் இருந்த சல்ஃபர் அளவு பாரத் ஸ்டேஜ் ஆறில் பத்து லட்சத்துக்கு பத்து பங்கு என்ற அளவில் குறைக்கப்பட்டுள்ளது பத்து பங்கு என்பது டென் பிபிஎம் இதனால் காற்று மாசுபாடு வெகுவாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தவிர கார்பன் மோனாக்சைடு வெளியேற்றம் டீசல் வாகனங்களுக்கு கிலோமீட்டருக்கு புள்ளி ஐந்து கிராமமாகவும் பெட்ரோலுக்கு கிலோமீட்டருக்கு ஒரு கிராமமாகவும் குறைய வாய்ப்பு இருக்கிறது இது பிஎஸ் மூணில் ரெண்டு புள்ளி மூணு கிராம் பெர் கிலோமீட்டர் என்று இருந்தது பிஎஸ் நாலில் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் ஐந்து கிராம் பெர் கிலோமீட்டர் என்று இருந்தது தற்போது பிஎஸ்ஆறில் புள்ளி ஐந்து கிராம் பர் கிலோமீட்டர் என்ற அளவிற்கு கொண்டு செல்ல அரசு உத்தேசம் உத்தேசமாக சொல்லியுள்ளது நைட்ரஜன் ஆக்சைடு மற்றும் மாசு ஏற்படுத்தும் துகள்களின் வெளியேற்றமும் வெகுவாக குறைக்கப்பட்டுள்ளன பிஎஸ் நாலுக்கு பொருந்தும் வகையில் தயாரிக்கப்பட்ட கார்களில் பிஎஸ் ஆறு எரிபொருளை நிரப்புவதால் இன்ஜினுக்கு ஆபத்து ஏற்படும் என்று வெளிவரும் தகவல்களை மறுக்கிறார்கள் நிபுணர்கள் சல்பர் அளவு அதிகரித்தால் இன்ஜின் தேய்மானம் அதிகரிக்கும் என்பதால் சல்பரின் அளவு குறைக்கப்படுவது வாகனங்களுக்கு நல்லதுதான் என்பதே அவர்களது கருத்தாக இருக்கிறது இருப்பினும் பிஎஸ் நாலுக்காக வடிவமைக்கப்பட்ட வாகனங்களில் பிஎஸ் ஆறு எரிபொருளை தொடர்ந்து பயன்படுத்துவதன் மூலம் எரிபொருள் தேவை முன்பை விட அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது ஆறு எரிபொருள் தர நிர்ணயம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நாடு முழுவதும் அறிமுகப்படுத்தப்பட இருக்கும் நிலையில் இதுவரை மெஸ்டஸ் பின்ஸ் மட்டுமே எஸ் கிளாஸ் என்ற பிஎஸ்ஆருக்கு பொருந்தும் காரை அறிமுகப்படுத்தி இருக்கிறது வாகனங்களின் மாசை கண்டறியும் வகையில் ஓபிடி போன்ற நவீன கருவிகளை பொருத்துவது கட்டாயமாக்கப்பட இருக்கிறது விலை உயர்வால் விற்பனை பாதிக்கும் என்ற பயத்தால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் வரை பிஎஸ் ஆறு வாகனங்களை சந்தைக்கு கொண்டு வருவதை நிறுவனங்கள் தாமதப்படுத்தலாம் என தெரிகிறது பி எஸ் ஆறு எரிபொருளால் எண்ணெய் நிறுவனங்களுக்கு சுமார் இருபத்தி எட்டாயிரம் கோடி வரை சுத்திகரிப்புக்கு செலவானதாகவும் சொல்லப்படுகிறது மாசுபாடு பாடுகளினால் விளையும் இழப்பை கணக்கிடும்போது இவை குறைவான தொகைதான் என்பதையும் மறுப்பதற்கில்லை நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் செய்யவும் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி